மதுக்கூர் ராமலிங்கம், இதுல குறிப்பா ஆளுநர் பற்றி வைத்துதான் நீங்க அதிமுகவை விமர்சிக்கிறீங்க. அதிமுக 10 மசோதாக்களுக்கும் ஆதரவு தெரிவிச்சிட்டு தான் தங்கள் தலைவியின் பெயரை வைக்கல அப்படின்னு வெளிநடப்பு செய்யறாங்க. ஆனாலும் ஆளுநர் விஷயத்துல அதிமுக மீது உங்களுக்கு அப்படி என்ன சந்தேகம்? தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவங்க வந்து சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததற்கு காரணம் அம்மா மீசு இருக்கிற பாசம் அல்ல, மாறாக தொடர்ந்து ஆளுநர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா கோப்புகளும் ஆளுநர் வசம் இருக்கிறது. ஆளுநர் மீதான பயம் தானே தவிர ஒரு அம்மா மீதான பாசம் அல்ல. நீங்க இப்ப இருக்கிற அண்ணன் பால்வளத்துறை அமைச்சர் கேள்வி கேட்டீங்க, உங்க ஆட்சியில் இருந்த பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தான் மோடி எங்கள் தாடி என்று சொல்லி அவருடைய படத்தை வைத்திருந்தார் என்பதை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டுதான் இருந்தது. இப்ப நம்ம சட்டமன்றத்திலிருந்து கிரிக்கெட்டுக்கு வருவோம். சமீபத்தில் அகமதாபாத்ல இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அந்த ஆடுகளத்தினுடைய பழைய பெயர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பெயர். இப்போது அதற்கு பெயர் நரேந்திர, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரால் அந்த மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்திற்கு ஏன் அண்ணன் வந்து நாடாளுமன்ற தேர்தல் துவங்கலைன்னு சொன்னாங்களையா, பாஜக துவங்கிவிட்டது. ஒரு சுழற்சி முறையில இந்தியாவுக்கு கிடைத்த வாய்ப்பு G20 மாநாட்டுக்கு தலைமையேற்பது, அதையும் தங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களமாக மாற்ற பாஜக முயன்றது. இந்த கிரிக்கெட்ல கபில் தேவ் அழைக்கப்படவில்லை, தோனி அழைக்கப்படவில்லை, அதே போல கங்குலி அழைக்கப்படவில்லை. ஆனால் கோயம்புத்தூர்ல இருந்து ஈஷா சாமியார் அழைக்கப்படலன்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணமா? இல்ல இல்ல, கிரிக்கெட் கமிட்டி காரணமா, பாரதிய ஜனதா கட்சி காரணமா? இல்ல, உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுடைய மகன் ஜெய்ஷா தான் இப்பொழுது கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறார். நான் கேட்கிறேன், சரி பாஜக ஜெய்ஷாவை கேட்கிறேன், ஈஷா சாமியார் கபில் தேவ் உலக ஒரு நிமிஷம் ஒரு கேள்விதான் முதல் கட்ட கருத்தா? நான் சொல்ல வரும் தமிழ்நாட்டினுடைய கிரிக்கெட் போர்டு தலைவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு சார் தலைவர் யார் தெரியுமா? ஒரே ஒரு 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 அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் தான் தலைவர். நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இல்ல இல்ல தமிழ், ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த கிரிக்கெட் போட்டிக்கு ஈசா சாமியார் அழைக்கப்படவில்லை என்பதையும் சேர்த்தே நான் சொல்ல விரும்புகிறேன். அதுல நம்முடைய பிரதமர் அவர்கள் உள்துறை அமைச்சர் எல்லாரும் ஒருவேளை இதிலே இந்தியா வெற்றி பெற்றிருந்தால் அதை தன்னுடைய வெற்றியாக சொல்லிக் கொள்ளலாம் என்று பாஜக பிரதமர் உள்துறை அமைச்சர் முயற்சித்தார்கள், அது நடக்கவில்லை. நான் உறுதியா சொல்றேன், அதாவது மோடி அரங்கிலே நடைபெற்ற கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெற்றால் இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி தான். அது மோடிக்கு அவ்வளவு கிடைக்க வெற்றி சொல்ல முடியும். ஒரு இந்திய கிரிக்கெட்டை நீங்கள் குறுகிய அடிப்பில் ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு மத விழாவாக அதை மாற்றியதையும் நாடு பார்த்து மோடி அரங்கிலே நடைபெற்ற அந்த கிரிக்கெட்டிலே இந்தியா தோற்றிருக்கலாம். நேருஜி அரங்கிலே நடைபெறுகிற இந்த விவாதத்திலும் தேர்தலிலும் நிச்சயமாக இந்திய அணி வெற்றி பெறும் என்கிற உறுதியான நம்பிக்கை. ரெண்டு பேர்த்த பேசினா அது இன்னும் நிறைய பேசலாம். கதையை இந்தியாவில் எந்த சட்டமன்றத்திலும் எந்த முதலமைச்சரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பன்வாரிவால் வந்து ஆளுநராக இருக்க சமயம் திறமையோடு நேர்மையோடு தைரியத்தோடு 162 யூஸ் பண்ணாரு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது. எதுக்கு 7.5%? அதனாலதான் மெடிக்கல் காலேஜ் பிள்ளைகளுக்கு ஹை ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் போகுதுன்னா நீட்டுக்கு வந்து எடப்பாடியார் காரணம் கிடையாது. நீட்டுக்கு வந்து காங்கிரஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எப்போ 2011 ஆரம்பிச்சது, 7.5% பெருமை எடப்பாடியை சார். ரவீந்திரன் துரைசாமி ஜெயலலிதா அம்மா இருந்த பொழுது தமிழ்நாட்டிலே நீட்டை அனுமதிக்கவில்லை. நீங்கள் வந்த பிறகுதான் அம்மா இருக்கும் சரி கலைஞர் இருக்கும் சரி கேஸ் பெண்டிங், அந்த கேஸ் நடத்துறேன் நான் சார். அந்த கேஸ் பெண்டிங்கா இருக்கு சார், கேஸ் பெண்டிங்கா இருக்கு, நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது.
எடப்பாடியார் இந்தியாவில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரா? இந்தியா ஃபுல்லா ஒட்டுமொத்தமா நீட் வருது. அதனால அம்மா கலைஞர் இருக்காதீங்க. 2011 எடப்பாடியார் நீட்டு கொண்டா சார், இந்தியா ஃபுல்லா நீட்டு வருது சார்.